மலகாப்புக்கு போகாம இருந்துட்டோமே, மலர் என்ன நினைப்பாளோன்னு மனசுல ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்தது. அது போயிடுச்சு. மலர் ரொம்ப பெருந்தன்மையா நடந்துகிட்டால. ஆமாப்பா, அண்ணியும் சரி கோபி அண்ணனும் சரி எப்பவுமே அப்படி நடந்துக்கிறவங்க தானே. உண்மைதாம்மா, நம்ம போகாதத ஒரு குற்றமா நினைச்சு மலர் என்ன சொல்லுவாளோன்னு யோசிச்ச. ஆனா கோபி வராததையே மலர் பொறுத்துக்கிட்டா பாரு, அது ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப அபூர்வ குணம் அது. அப்படிப்பட்ட ஒரு குணம் எல்லாருக்கும் வராது. மலர் அப்படி இருக்கிறதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் இல்ல. ஆனா மலரோட அம்மா அப்பாவும் அதே மாதிரி இருக்காங்களே, அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். ஏன் வரல, எதுக்கு வராம இருந்தீங்க, அது இதுன்னு ஒரு வார்த்தை கூட அவங்க நம்மளை பார்த்து சொல்லாம இருந்தாங்க பாரு. அத நீ கவனிச்சிய? ஆமாப்பா கவனிச்சேன். அப்புறம் மலர் இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். அவ எப்படி இருக்கான்னு அப்பப்ப போய் பார்த்துட்டு அவளுக்கு பிடிச்சத செஞ்சு கொடுத்தாலே போதும், அவ நல்லா உற்சாகமா இருப்பா. ஆமா ராணி, நீ மலர் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு திருவாதிர களி வேணும்னு உன்கிட்ட கேட்டா இல்லையா, அத நீ ரொம்ப நல்லா பண்ணுவல்ல, அத செஞ்சு கூட. அத வேணா நான் எடுத்துட்டு போய் அவள்கிட்ட கொடுத்துட்டு வரேன், அத சாப்பிட்டு அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. வேண்டாங்க. ஏமா ஏன் வேணான்ற? ஏன் வேண்டான்னு சொல்ற? திருவாதிர களி வேண்டாம், அதுக்கு பதிலா வேற ஏதாவது செஞ்சு கொடுக்கறியா? ஒண்ணும் செய்ய வேண்டாங்க, இனிமே அங்க போகவும் வேண்டாங்க. நாம அங்க போறது சரியா வராது. மலரோட அம்மா அது விரும்புற மாதிரி எனக்கு தெரியல. ஏய் என்ன பிரச்சனை? நம்ம கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாம இருக்கும்போது நல்லா தான் பேசினாங்க. வீட்டை சுத்தி பார்க்க போன பாருங்க, அப்ப அவங்க நடந்துகிட்ட முறை நல்லா இல்ல. ஏமா என்ன பண்ணாங்க? மகாவோட திருஷ்டி மலர் மேல விழுந்துட கூடாதுன்றதுக்காக மகாவோட காலடி மண் எடுத்தாங்க. என்னமா சொல்ற? எதையாச்சும் நினைச்சு நீயா எதையாவது சொல்லாதமா? நான் பார்த்தேன்டி, நான் பார்த்தது தானே சொல்றேன். நம்ம மருமக மகாவோட காலடி மண்ண மகனோட அண்ணி எடுத்தது நான் பார்த்தேன்டி. சரி, அதை எடுத்து அவங்க என்ன பண்ண போறாங்க? என்னப்பா நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. காலடி மண்ணு எதுக்கு எடுப்பாங்க? திருஷ்டி சுத்தி போட தான் எடுப்பாங்க. இத மலரோட அண்ணி அவளா செய்யலுங்க, மலரோட அம்மா சொல்லி கொடுத்துதான் செஞ்சிருப்பா. இன்னும் புள்ள பெறாதவ நம்ம மருமக மகா கர்ப்பமாகி அந்த கர்ப்ப பாதையிலே கலைஞ்சு புள்ள பிறக்கிறதுக்கு முன்னாடியே அதை பறி கொடுத்தவ. மலரை வாழ்த்துறதுக்கு மகா வந்தது அவங்க அம்மாவுக்கு பிடிக்கலங்க. மகாவோட கண்ணும் அவங்க அப்பா அம்மாவோட கண்ணும் மலர் மேல பட்டு அவளுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்றதுக்காகத்தான் மகா காலடி பண்ண எடுக்க சொல்லிருக்காங்க. என்னமா இது அநியாயமா இருக்கு? மலரணி மகா அணி ரெண்டு பேருமே ஒரே வீட்டுக்கு வாக்கப்பட்டு போனவங்க. அதுல ஒருத்தவங்களோட காலடி மண்ணை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுறாங்கன்னா அது அவங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லமா? மகா அண்ணிக்கும் அவங்க அப்பா அம்மாக்கும் நல்ல மனசு இல்லன்னு தானே அவங்க நினைக்கிறாங்கன்னு அர்த்தம்? ராணி என்னால நம்பவே முடியல, ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்படி எல்லாம் கூடவா பண்ணுவாங்க? மலரும் மகாவும் எப்படி உன்னோட ஒன்னா இருக்காங்க? அப்படி இருக்கும்போது மகா போய் மலரை பார்த்து பொறாமப்படுவாளா? அதெல்லாம் நம்ம பக்கத்துல இருந்து நாம பாக்குற பார்வைங்க. அவங்க பக்கத்துல மலரோட அம்மா பார்வை எப்படி இருக்குன்னு நமக்கு என்னங்க தெரியும்? அதான் தெரிஞ்சிருச்சே, ரொம்ப கேவலமான பார்வை. பாக்குறவங்க எல்லாருமே கொல்லிக்கனோட தான் பாக்குறாங்கன்னு நினைக்கிற மட்டமான பார்வை. ஏமா நீ தான் அந்த அன்னிக்காரி மண் எடுக்கிறத பார்த்தல, அப்பவே அவ தலைமுடிய புடிச்சு என் மருமக காலடி மண்ண நீ ஏண்டி எடுக்கிறன்னு ஒரு உலுக்கு உலுக்கி கேட்டிருக்கலாம்ல. உனக்கு அந்த இடத்துல யோசனையா இருந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, நானும் அத உங்களை ஒரு கை பாத்திருப்பேன்ல. எதுக்கு மாதவி வீணா சண்டை வரும் தான் விட்டுட்டேன். ஆமாமா, இப்படியே எல்லாத்துக்கும் பதுங்கிட்டே இருந்தா நம்மள பத்தின ஒரு தப்பான பார்வையை நம்ம எப்படிமா மாத்துறது? அவங்க பார்வையை நாம எப்படி மாத்த முடியும்? மத்தவங்க நம்மள எப்படி பாக்கணும்னு நாமளா சொல்லி தர முடியும்? நாம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நாம அவங்கள பார்க்காம இருக்கிறது. அதே மாதிரி நாமளும் அவங்க பார்வையில படாம ஒதுங்கி இருக்கணும். நம்ம கண்ணு பற்றும் தானே அவங்க அப்படி நினைக்கிறாங்க? கண்ணு கிட்ட தூரத்துல நாம இருந்துட்டு போவோம். இது நல்லா இருக்குமா? நம்ம பார்வையில எந்த தப்போ இல்லாத போது நாம எதுக்குமா ஒதுங்கி போனோம்? வேற என்ன தாண்டி பண்ண சொல்ற? நம்ம பார்வை நல்ல பார்வை தானே, அவங்க கிட்ட போய் சண்டை போட சொல்றியா? அப்படி சண்டை போட்டா கர்ப்பமா இருக்கிற மலருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்குமா? மலர் சந்தோஷமா பிள்ளைய பெத்தெடுப்பாளா? அவ நல்லபடியா குழந்தை பெத்தெடுக்கணும்னு தரடி நாம ஆசைப்படுறோம். அது நடக்கணும்னா நாம ஒதுக்கி இருக்கிறதா மதுவை நல்லது. எங்க பழகாப்புக்கு போக வேண்டாம்னு நீங்க சொன்னப்போ நான் அதை மறுத்தேன். இல்லங்க, மலருக்காகவும் கோபிக்காகவும் நம்ம அங்க போக வேண்டாமான்னு கேட்டேன்.
மலரோட வீட்டாளுங்க பார்வை எப்படி இருக்குமோ அதனால நம்ம போக வேண்டாம்னு நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னது சரிதாங்க. மலரோட வீட்டாளுங்களோட பார்வை நல்லா இல்ல, வளகாப்புக்கு மட்டும் இல்ல. இனிமே அவங்க வீட்டுல எந்த விசேஷம் நடந்தாலும் நாம ஒதுங்கி இருக்கிறதாங்க நல்லது. பிரசாத் இருந்தானா நம்ம நிலைமையே வேற மாதிரி இருந்திருக்கும். மகாவுக்கு பிறக்க போற பிள்ளைக்கும் பிறக்கல, அவ புருஷ பிரசாதம் இப்ப அவ கூட இல்ல. மகா ஒரு அதிர்ஷ்ட கட்டைன்னு அவங்க நினைக்கிறாங்க. பிரசாத் இருந்து இன்னைக்கு மகா மலரை பார்க்க போயிருந்தா மகாவோட காலடி மண்ணை அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. பரமசிவன் பக்கத்துல இல்லைன்னா பார்வதிக்கு என்னமா மதிப்பு? நீ சொன்னதுதான் சரி. நாம எல்லாத்துலேருந்தும் ஒதுங்கி இருக்கலாம், பிரசாத் வர வரைக்கும் நாம எல்லாத்துலேருந்தும் ஒதுங்கி இருக்கலாம், அதான் நமக்கு நல்லது. அப்பா என்னப்பா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாதவி இதை திரும்ப திரும்ப பேச வேண்டாம், இதோட விட்டுரு. அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். புள்ள நல்லபடியா பிறக்கணும்னு அவங்க வேண்டிக்கிட்டோம், நம்ம புள்ள நல்லபடியா வீடு வரணும்னு நாம வேண்டிக்கலாம், அவ்வளவுதான். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். வாங்க, உங்க ரிப்போர்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன், உட்காருங்க. எங்கம்மா உன் புருஷன்? அவரு ரொம்ப அவசரமான வேலையா வெளியில போயிருக்காரு. அவசர வேலையா? பொண்டாட்டி பிரசவம் அப்போ முக்கியம் இல்லையா? அவருக்கு அட்வைஸ் பண்ணப்ப பூம்பூம் மாடு மாதிரி தலை தலை ஆட்டினாரு. நான் பாத்துக்கிறேன் டாக்டர், பிரியவே மாட்டேன்னாரு. அரை மணி நேரம் கூட அவரால் உன் பக்கத்துல இருக்க முடியாதாமா? இல்ல ரொம்ப அவசரமான வேலை. இது பாருமா, உன் புருஷன் பண்ற வேலைக்கு நீ சப்ப கட்டு கட்டாத, அதனாலதான் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க. நீ இவரை சட்டை பிடிச்சு கேட்கணுமா? எனக்கு வைத்தியம் பண்றதை விட உங்களுக்கு அப்படி என்ன அவசரமான வேலைன்னு கேட்கணும். கேட்டாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ஸ்கேன் பண்ணிட்டு வரதுக்குள்ள அப்படி என்ன அவசர வேலை? டாக்டர் எங்க சூழ்நிலை என்னன்னு உங்களுக்கு புரியாது. என்ன சூழ்நிலையா வேணா இருக்கட்டுமா, அதுக்காக நிறமாச கர்ப்பிணிய ஒத்தையில விட்டுட்டு பொறுப்பில்லாம போனா அவன் என்னமா புருஷ? இவங்களுக்கு எல்லாம் எதுக்குமா கல்யாணம்? வாழ்க்கையோட அர்த்தம் தெரியுமா இவங்களுக்கு? டாக்டர் தயவு செஞ்சு ஸ்கேன் ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. மரியாதை குறைச்செல்லாம் ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. அவரை பத்தியும் அவரோட நெருக்கடி பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். நாங்க நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட்ல எந்த பிரச்சனையும் இல்லல? இருமா பார்த்து சொல்றேன். தங்கச்சி புருஷன்டா அப்படி விட முடியாது, அவன் துரோகியா இல்லங்கற கடவுள் முடி பண்ணிட்டோம். முதல்ல போய் காப்பாத்தலாம் வா. என்னமா நீங்க கஷ்டப்பட்டு நான் பணத்தை எடுத்து வந்திருக்கேன், நீங்க அத கூட கொடுக்காம? மலர் எனக்கு டாக்டர் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாப்பா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டல் வேலை முடிஞ்சிருச்சுங்க, உங்க வேலை என்னாச்சு? இவர் சம்பந்தமும் காஜாவும் சேர்ந்து பணத்தை மீட்டிட்டு வந்துட்டாங்க, பணம் கைக்கு வந்துருச்சு, உள்ள சுப்பு மாட்டிக்கிட்டாப்ல. நான் போய் அவரை காப்பாத்து மட்டும் கூப்பிட்டு வந்துடுறேன், நீ ஹாஸ்பிட்டல்ல வெயிட் பண்ணு. வேண்டாங்க, எனக்காக நீங்க அவசர அவசரமா ஓடி வர வேண்டாம், நீங்க நிதானமா வேலையை முடிச்சிட்டு வாங்க, நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடுறேன். ஆட்டோல வேணாம் மலர், சொன்னா கேளு, நீ வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். ஐயோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நான் போய்க்கிறேன், நீங்க சுபுக்கு என்னாச்சுன்னு போய் பாருங்க. பட் அரை மணி நேரத்துல வந்துருவேன் மலர், சொன்னா கேளு, வெயிட் பண்ணு. இல்லங்க, இங்க வெயிட் பண்ற நேரத்துல நான் வீட்டுக்கு போயிடுவேன், நான் தான் ஆட்டோ பிடிச்சு போறேன்னு சொல்றேன்ல, நீங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நேரா வீட்டுக்கு வந்துருங்க. சரி சரி, நான் முதல்ல சுப்ப பாத்துட்டு வந்தறேன். வச்சறேன் மச்சான். என்ன மச்சான் நீங்க கேனதனமா பண்ணிட்டு இருக்கீங்க? கஷ்டப்பட்டு இப்ப பணத்தை எடுத்து வந்திருக்கான், இத கொண்டு சேஃபா குடுக்குற விட்டுட்டு உள்ள போய் அவன காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியம் தான்டா, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேட்க. உள்ள எத்தனை பேர் இருக்காங்க? டிரைவரோட சேர்த்து மூணு பேர். நே மூணு பேர், நீ வந்துரு, கையில கல் எடுத்துக்க, பணத்தை பத்திரமா பாத்துட்டு நான் போயிட்டு வந்தறோம். என்ன எனக்கு பேர கல் எடுத்து போறீங்களா? நாங்களும் கல்ல எறிவோம், இந்த பணத்தை நான் பத்திரமா கொண்டு வரேன், வாங்க போவோம். வாங்க. என்னக்கா ஒத்தையில வேலை பாத்துட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? கூப்பிட்டா நான் வந்திருக்க மாட்டேனா? எதுக்கு உபத்திரவம் பண்றதுக்கா? பாத்தீங்களாக்கா, ஒத்தாச பண்ணலான்னு வந்தா இப்படி சொல்றீங்களேக்கா, என்ன பார்த்தா உபத்திரம் பண்ண வந்தவ மாதிரியா தெரியுது. ஒத்தாச பண்றாளா இல்ல உபத்திரம் பண்றாளான்னு பார்த்தா தெரியாதுமா, பழக பழகதான் தெரியும். நீங்க தான் என்னோட பழகி இருக்கீங்களேக்கா, நீங்களே சொல்லுங்க, நான் ஒத்தாசையா இல்ல உபத்திரமா? அதெல்லாம் இப்ப எதுக்கு, எனக்கு தலைக்கு மேல வேலை கிடக்குது, என்ன வேலை பார்க்க விடுறியா? பாத்தீங்களா, தலைக்கு மேல வேலை இருக்கிறப்ப அதுல ஒன்னு ரெண்டு வேலையை என்கிட்ட கொடுத்தா நான் பாப்பேன்ல. என்ன வேலையா இருந்தாலும் ஒத்தையில செய்யாம பங்கு போட்டு செஞ்சா நல்லதுதானேக்கா?
உங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும்ல? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை. ஏங்கா, ரெஸ்ட் கிடைச்சா உங்களுக்கு நல்லதுதானே? ஆமா, அப்படியே ரெஸ்ட் கிடைச்சிட்டாலும் எத்தனை நாளைக்கு கிடைக்கும்? ரெண்டு நாள் இல்ல நாலு நாள், நீ இருக்கிற வரைக்கும் தானே? நாலு நாள் பார்த்துட்டு நீ வாட்டு கிளம்பி போயிருவ, எனக்கு ரெஸ்ட் எடுத்து சோகம் கண்டு போயிரும். நீ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை பாக்குறதுக்கு கையும் வணங்காது காலும் வணங்காது. எதுக்கு? பழக்கத்தை மாத்த கூடாது. விட்டுரு, என் வேலையை நானே பாத்துக்கிறேன், அதான் நல்லது. அட, என்னக்கா நீங்க எப்ப பார்த்தாலும் என்ன தள்ளி வச்சே பாக்குறீங்க? இங்க பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி நான் என்ன ரெண்டு நாள் நாலு நாள்ல போகவா போறேன்? இப்போதைக்கு இங்க இருந்து போவேங்கிறது எனக்கே நம்பிக்கை இல்லக்கா. என்ன சொல்ற? அட, ஆமாக்கா, தங்க வேலை நான் இருக்கிற இடம் தெரிஞ்சுள்ள வரணும், என்ன கூட்டிட்டு போகணும். அது என்ன ரெண்டு நாள்ல இல்ல நாலு நாள்ல நடக்கிற சங்கதியா? அவர் என்னைக்கு வருவாரோ, நான் என்னைக்கு போவேனோ, அப்படியே அவர் வந்து கூப்பிட்டாலும் கூட பத்து நாளைக்கு இருந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு தாக்கா போவேன். அதனால நான் சட்டுன்னு போயிருவேன்னு கவலைப்படாதீங்கக்கா. நான் போற வரைக்கும் உங்க வேலையை நான் பங்கு போட்டு செய்யறேன்க்கா. இல்ல வேணாம், என் வேலையை நானே பாத்துக்குவேன், நீ எதுக்கும் பங்குக்கு வர வேணா. பாவம், உனக்கு எதுக்கு கஷ்டம்? நீ போய் உட்காரு, போ. அட, போங்கக்கா, நீங்க வேற. எனக்கு என்ன கஷ்டம்? என் வீடா இருந்தா நான் வேலை செய்ய மாட்டேனா? அந்த மாதிரி நினைச்சு நான் எங்க பண்ணிட்டு போறேன்? என் வீட்டுல இருந்தா நான் சமைக்க மாட்டேனா இல்ல துணி துவைக்க மாட்டேனா? அங்க என்னெல்லாம் செய்வனோ அதை இங்க செஞ்சுட்டு போறேன். என்னால சும்மாவெல்லாம் உட்கார்ந்துருக்க முடியாதுக்கா. ஆடின காலும் பாடின வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரிதான் வேலை பார்த்து பழகுன என்னால சும்மா இருக்க முடியாது. நான் துவைக்கிறேன்க்கா. அட, என்னக்கா, எதுக்கு எடுத்தாலும் வேண்டாம் வேண்டான்னு. சரி, உங்களால சும்மா உட்கார்ந்துருக்க முடியலனா பாதியை நீங்க துவைங்க, மீதிய நான் துவைக்கிறேன். அவ்வளவுதான? எனக்கு ஒரு சந்தேகம். என்னக்கா? தங்க வேலு ஒண்ணு விட்டு ஓடி போயிட்டான்ல. அவர் எங்கக்கா என்ன விட்டு ஓடினாரு? அவர் என் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஜாதிக்காரங்க தொந்தரவு அடிச்சு எங்களை விரட்டினாங்க. உசிர காப்பாத்திக்கிறதுக்காக ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு திசையில ஓடி போற மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஏதோ ஒண்ணு, அதை விடு. இப்ப நீங்க வந்து செட்டில் ஆனது மாதிரி அவரும் ஏதாவது ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிருப்பாருல. அதுல எனக்கா சந்தேகம்? ஏதாச்சும் ஒரு இடத்துல இருந்துதானே ஆகணும். இல்ல, அதுல எனக்கு ஒரு சந்தேகமும் இல்ல. என் சந்தேகம் என்னன்னா, அப்படி போன இடத்துல நீ இல்லாம ஒத்தில இருக்க சூழ்நிலையில அங்க லோக்கல் ஏதாவது ஒரு பொண்ணோட பழக்கம் வந்து தொடர்பாயிருச்சுன்னா? சேச்சே, என் தங்கவேல் அப்படிப்பட்ட ஒரு ஆளே கிடையாதுக்கா. நிச்சயமா அப்படி ஒரு வேலையை அவர் செய்யவே மாட்டாரு. அவரை தப்பா பேசாதீங்கக்கா. சேச்சே, அவரை பத்தி தப்பா பேசி எனக்கு என்ன ஆகுது? ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா? அப்படி நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் சொல்றேன். நீங்க ஏக்கா திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்கீங்க? அக்கா, ஆம்பளைங்க மேல பொம்பளைங்களுக்கு நம்பிக்கை வேணுக்கா. நம்ம புருஷன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாருன்னு நம்பணும். நம்ம புருஷனை நல்லபடியா பாத்துக்கிட்டா புருஷன் புத்தி ஏக்கா மாறுது. அது சரி, பக்கத்துல இருந்தா புருஷன் நல்லபடியா பாத்துக்கலாம். அவர் தனியா இருக்கிற சூழ்நிலையில அவர் மனசு மாறி போச்சுன்னா? அப்படிதான் நடக்கும். நான் சொல்லல, சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். தங்கவேல தப்பு சொல்லல, அடுத்த புருஷனை வளைச்சு போடுறதுல ஊர்ல ரொம்ப பேரு திடீராளுங்க. அத நினைச்சுதான் நானும் கேக்குறேன். இந்த மாதிரி எக்கு தப்பா ஏதாவது நடந்து போச்சுன்னு வையே, நீ என்ன பண்ணுவ? அந்த மாதிரி ஒரு தப்பு நடந்து போச்சுனா அடிச்சு மண்டைய பிளந்துருவியா? சேச்சே, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சுங்கிறதுக்காக நம்ம வீட்டு ஆம்பளை மண்டைய உடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம யார் கூட கா வாழ்றது? இல்ல ரவிதி, புருஷங்கார மண்டைய உடைக்கிறத பத்தி நான் பேசல. தப்பான பழக்கத்தை புருஷனுக்கு பழக்கி விடுற ஆளுகள்ல அந்த கேடு கட்டவ, அவ மண்டைய உடைக்கிற பத்தி கேக்குறேன். புருஷங்கார என்ன பண்ணுவான்? பாவம். நீங்க பேசுறது சரியில்லக்கா. புருஷங்கார என்ன பண்ணாலும் தப்பு இல்ல, பாவப்பட்ட பொண்ணுங்க அவங்க பண்றது மட்டும் தப்பா? அக்கா, பொண்ணுங்களை சொல்லி தப்பு இல்லக்கா, பாவம் அவங்க. ஏதோ வாழ்றதுக்கு வழி இல்லாம அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுது. ஆனா அந்த மாதிரி ஒரு தப்புக்கு இடம் கொடுக்கறாங்க பாருங்க நம்ம வீட்டு ஆம்பளைங்க, அவங்களதான் சொல்லணும். இந்த தப்புக்கு யாரையாவது தண்டிக்கிறதா இருந்தா நியாயமா ஆம்பளைங்களதான் தண்டிக்கணும். அதுக்காக நீங்க சொல்ற மாதிரி அடிதடி உதனெல்லாம் போக கூடாது. அன்பா பேசி நல்லது எது கெட்டது எதுன்னு புரிய வைக்கணும். உங்களுக்காக என்ன வேணாலும் பண்றதுக்கு நான் இருக்கேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். சரி, புருஷனுக்கு புத்தி சொல்லி புரிய வைக்கலாம். அவன அந்த தப்புல இழுத்து விட்டால அந்த பொண்ணு அவளை என்ன பண்றது? அவளை என்னக்கா பண்றது? தப்பு பண்ணதே நம்ம புருஷங்கிறப்போ அந்த பொண்ணை நம்ம என்ன பண்ண முடியும்?
அதுங்களை எல்லாம் கண்டுக்காம விட்டுறணும். எப்படியோ போய் தொலைதுங்க சனியனுங்கன்னு விட்டுறணுக்கா. நீங்க ஏதாவது பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்க, அத பார்த்து பரிதாபப்பட்டு புருஷங்கார மறுபடியும் அவளுக்கு ஆதரவு கொடுத்துட்டானா அப்புறம் சிக்கலா போயிடும். அதனால அதையெல்லாம் கண்டுக்காம அப்படியே புறக்கணிச்சிடணும். என்ன சொல்ற, அப்படி விட்டுட்டு அவளுக்கு எப்படி புத்தி வரும்? அவளுக்கு புத்தி வருது வரல அத பத்தி உங்களுக்கு என்னக்கா? அவ என்ன உங்களுக்கு சொந்தமா இல்ல பந்தமா? அவளை திருத்தி நீங்க என்னக்கா பண்ண போறீங்க? உங்க புருஷனுக்கு ரெண்டாம் தரமா கட்டி வச்சு சக்கலத்தைய கூட்டிட்டு வர போறீங்களா? இல்ல இல்ல, அப்புறம் அவளுக்கு புத்தி வந்து உங்களுக்கு என்ன ஆக போகுது? புத்தி வர வேண்டியது உங்க புருஷனுக்கு. அவருக்கு புத்தி வந்துருச்சுன்னா அப்புறம் வேற எதை பத்தியும் நீங்க கவலைப்பட தேவையில்லக்கா. இந்த மாதிரி 1000 பொம்பளைங்க அவர் வாழ்க்கையில வந்தாலும் அவரு உங்ககிட்ட அன்பாவும் பிரியமாவும் இருக்க தானே போறாரு. அப்புறம் என்னக்கா பிரச்சனை சொல்லுங்கக்கா. ஒரு பிரச்சனை இல்ல, இந்த பேச்சை இதோட நிப்பாட்டு. நிப்போ. என்ன பேச்சு பேசுறதுக்கு ஒழுங்க பதில் சொல்லு. அன்னதாண்டவத்தை கொலை பண்ணது நீ தானே? மரத்துல கட்டி வச்சு உரிச்சிருவேன் சொல்லல. ஆனா முறப்படி இந்த படத்தை கோர்ட்ல ஒப்படைச்சிடறேன், அங்க வந்து வாங்கிக்கங்க. ஆனா ஒரு விஷயம் கோபி, இந்த பணத்தை வாங்குறதுக்கு உங்க அண்ணன் பிரசாத் கண்டிப்பா வந்தே ஆகணும். சரி சார், அதெல்லாம் கூட்டி வரோம் சார். ஆனா நீங்க எடுத்து போறக்கு முன்னாடி இங்கே வச்சு என்னங்க சார், அப்புறம் கோர்ட்டு கொண்டு வரும்போது 4 கோடியில 100 குறையுது 200 குறையுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா. வா வா, உன்னையும் சேர்த்து வச்சேன் சார். இருங்க சார். சார், நீங்க உங்களை பார்த்தா நேர்மையான அதிகாரமா தெரியுறீங்க சார். நீங்க பணத்தை கொண்டு போயிட்டு பத்திரமா கொண்டு வாங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சூப்பர் சார். நீங்க ஸ்டேஷனுக்கு வந்து நாச்சிமுத்து உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணனு உங்க கைப்பட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க சார். நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். சரியா? சரி சார். சரி கோபி, நான் கிளம்புறேன். ஏதாவது முக்கியமான விஷயம் ஃபோன் பண்ணுறேன். சரி சார். தேங்க்யூ சார். கோபி, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி கோபி. அந்த நம்பிக்கை எப்படியும் இவன் காப்பாத்துறாங்கிற நம்பிக்கைனால தானே மாத்தி மாத்தி துரோகங்களையும் தப்புகளையும் பண்ணிட்டு இருக்கீங்க. தங்கச்சி புருஷனாச்சே, அப்புறம் என்ன பண்றது? காப்பாத்தி தானே ஆகணும்.
இங்க பார், இனிமேலாவது உன் வாழ்க்கையில யாராவது ஒருத்தருக்கு உன்னை பெத்தவங்களுக்கோ உன் பொண்டாட்டிக்கோ இல்ல நீ அண்டி இருக்கிற ஆளுக்கோ நன்றி உணர்ச்சியோட இருக்கணும் மட்டும் நினைச்சுப்பாரு. நல்லதே நினைப்ப, உன் வாழ்க்கை நல்லது நடக்கும். மலர் பார்க்க போனோம். மலர் என்னங்க, என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு மலர். சுப்புவையும் மீட்டாச்சு. போலீஸ் நேரடியா வந்து நாச்சி புத்த அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல. நல்லவேளை சரியான நேரத்துல போனோம். போலீஸ் சரியான நேரத்துல வந்தாங்க. அதனாலதான் சுப்புவ காப்பாத்த முடிஞ்சு. கொஞ்சம் லேட்டா போயிருந்தோம் கொண்டிருப்பாங்க. என்னங்க போலீஸா? ஆமா, நான் இங்க இருந்து போகும்போது போலீஸ் தவறு சொல்லிட்டுதான் போனேன். அப்போ பிரசாத் தன்னோட பணம் என்னாச்சு? அதை போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிருவாங்க. கோர்ட்ல நம்ம போய் பார்த்து அண்ணனை நேரடியா கூட்டு போயிட்டு அவங்க கிட்ட வாங்கணும். பணம் அண்ணனோட பணங்கிறது சேஃப் ஆயிடுச்சு. இனி கவலை இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஆமா, அத முதல்ல உன்கிட்ட சொல்லணும் நினைச்சே கரெக்டா போன் பண்ணிட்டேன். என்னங்க, என்ன விட நம்ம எல்லாரையும் விட மகாதாங்க ரொம்ப சந்தோஷப்படுவா. நீங்க முதல்ல அவளுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லுங்க. சரி மலர், நான் உடனே சொல்லிடுறேன். இங்க இருந்து கிளம்பும்போது நான் போன் பண்ணிடுறேன். ஆமா, நீ என்ன இப்ப ஆட்டோல போயிட்டு இருக்கியா? ஆமாங்க, ஆட்டோல தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க மறக்காம மாமாக்கு மகாக்கு எல்லாருக்கும் இந்த விஷயத்த சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன்.